இதுல வந்து வாட் வி லேர்ன் ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ் லெசன் என்னென்னா ஆரியன்ஸ் இன் இந்தியா எப்ப வந்தாங்க தேர் ஆரிஜின் மைக்ரேஷன் எங்க இருந்து எங்க இங்க இந்தியாக்கு வந்தாங்க வேதிக் ஏஜ் ஐடென்டிஃபைங் த சோர்சஸ் ஆஃப் ஸ்டடி ரிலேட்டட் வேதிக் ஏஜ் அதை பாக்குறோம் அவங்க எங்க அதாவது அவங்க எங்க வாழ்ந்தாங்க லொகேட் ரீஜியன்ஸ் அந்த ஆரியன்ஸ் பை போத் ஏர்லி அண்ட் லேட்டர் வேதிக் பீப்புள் அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் எவல்யூஷன் ஆஃப் political economic and religious structures in rig vedic and later vedic societies idellame Papo, aduppo the differences between early and later vedic period then we'll understand what is megalithic culture in tamil nadu Okay? vedic age first phase of urbanization in india

சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுல நீ மெயினா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வேதிக் பீரியட்னாலே அது வந்து ரிக் வேதிக் மட்டும் தான் இருக்கு ரிக் எஜுர் சாம அண்ட் அதர்வா அதுல வந்து ரிக் வந்து ஏர்லி வேதிக் பீரியட் மிச்சம் இருக்கிற மூணு அது வந்து லேட்டர் வேதிக் பீரியட் தட் இஸ் எஜுர் சாம அண்ட் அதர்வா ஓகேவா இங்க உங்களுக்கு ஒரு மேப்ல கொடுத்துருக்கு பாருங்க ஏர்லி வேதிக் பீரியட் வந்து அந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்கு பாருங்க அந்த அதுதான் வந்து ஏர்லி வேதி வேதிக் பீரியட் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து அந்த எல்லோ கலர் இதுல குடுத்துருக்காங்க பாத்தீங்களா அங்க இது அது வந்து லேட்டர் வெதிக் பீரியட் எங்க எப்ப எந்த பீரியட்ல எந்த இடத்துல வந்து இருந்தாங்க ஆரியன்ஸ் ஓகேவா அப்ப ஹூ வேர் த ஆரியன்ஸ் ஆரியன்ஸ்னா யாரு தே வேர் இண்டோ ஆரியன்ஸ் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் செமி நொமேடிக் பாஸ்டோரலிஸ்ட் ஓகேவா அதாவது என்னன்னா அவங்க வந்து இந்தோ ஆரியன் மொழிகள பேசியிருக்காங்க ஓகேவா அப்ப அவங்க வந்து செமி இது அப்படின்னு என்ன வந்து அவங்க வந்து அந்த இஸ் ஆடு மாடு மேய்ப்பவர்களாக இருந்தாங்க ஆடு மாடு கேமல் இதெல்லாம் வந்து இதை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய எக்கனாமிக் லைஃப் அவங்க வந்து லீட் பண்ணாங்க எங்க எங்க இருந்து வந்தாங்க தே கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா இன் செவரல் வேவ்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் த்ரூ கைபர் பாஸ் ஆஃப் இந்து குஷ் அதாவது என்னன்னா தி கே ஃப்ரம் சென்ட்ரல் ஏசியா செவரல் தேவ்ஸ் என்னன்னா அல அலையா வந்தாங்க த்ரூ கைபர் பாஸ் கைபர் பாஸ்னா கைபர் கணவாயின்னு சொல்லுவாங்க அந்த ரூட் என்னன்னா வந்து வெளியில இருந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து அந்த ரூட்லதான் முதல்ல வந்தாங்க

கேட்டல் நம்ம பார்த்தோம்ல இப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆடு மாடு மேய்ப்பவர்களாக தான் இருந்தாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்கல்ல அதுதான் மெயின் முக்கியமான வேலையா இருந்தா கூட சைட் பை சைடு என்ன பண்ணுங்க ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வந்து அது ஒரு ஃபார்மிங் மெத்தடு அது ஒரு விவசாயம் என்ன அர்த்தம்னா அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அங்க வந்து இருக்கிற அந்த லேண்ட்ல இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் கட் பண்ணிட்டு அவளுக்கு எரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்றாங்க தே கல்டிவேட் அங்க ஃபார் அ ஷார்ட் டைம் அண்ட் தென் அபாண்டன்ட் கல்டிவேட் பண்ணி முடிச்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் எங்க போறாங்க தே பின் தென் மூத் அ நியூ பீஸ் ஆஃப் லேண்ட் ஃபார் கல்டிவேஷன் ஓகேவா அதுதான் ஸ்லாஷ் அண்ட் பெர்ன் அக்ரிகல்ச்சர் ஆரியன்ஸ் அண்ட் ஹோம் இன் இந்தியா அவங்க இந்தியால எங்க இருந்தாங்க அப்ப ஆரியன்ஸ் ஆஃப் திரிக் வேதிக் பீரியட் வந்து செமி நொமேடிக் பார்த்தோம் பாத்தீங்களா செமி நொமேடிக் நொமேடிக்னா வந்து அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எப்படி வாழ எந்த வச்சு வாழ்ந்தாங்கன்னா ஆடு மாடு மேய்ப்பர்களா தான் இருந்தாங்க ஓகேவா அதுதான் பேஸ்டரல் பீப்புள் வித் கேட்டல் ஆஸ் அர் மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அரௌண்ட் தௌசண்ட் பிசி ஆரியன்ஸ் இன் இந்தியா

உழுவதற்கு தேவையான திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா பிளவுஸ் அது எல்லாமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இன் ரிக் வேடிக் டைம்ஸ் ஆரின் ஹோம்லேண்ட் எதுனா வந்து பஞ்சாப் பஞ்சாப்ங்கிறது என்ன பஞ்ச நதிகள் அஞ்சு நதி தான் சொன்னாங்க சொல்லியிருக்கு ஆக்சுவலா வந்து ஃபைவ் ரிவர்ஸ் பட் அப்ப அவங்க வந்தப்ப வந்து விச் வாஸ் கால்டு சப்த சிந்து அப்ப அந்த நேரத்துல எத்தனை ரிவர்ஸ் இருந்ததுன்னா தி லேண்ட் ஆஃப் செவன் ரிவர்ஸ் அப்ப இப்போ ஆனா வந்து ஃபைவ் ரிவர்ஸ் இந்த சோர்சஸ் இப்ப வேதிக் வந்து வேதிக் பீரியட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து லிட்டரேச்சர் சோசஸ் என்னன்னா வந்து வேதிக் டெக்ஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபோர் வேதாஸ் பிராமணாஸ் அரண்யகாஸ் உபனிஷத் இப்ப இந்த ஸ்ருத்தின் உனக்கு என்னன்னு தெரியணும் என்னன்னா வந்து அது கவனிக்கிறது இப்ப நான் பேசுறேன் கவனிக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் ஸ்ருதி மாதிரி சோ இது ஓரளா தான் வந்து விரும்பிய வாய் வழியா சொல்றது இன்னொருத்தர் கேட்கறது

ஸ்மிருதிங்கிறது ரிட்டன் அதுல என்னென்னா இதிஹாஸ் இதிஹாசஸ் அது இதிஹாசஸ்ல வந்து ராமாயணா மகாபாரதா புராணாஸ்ல வந்து ஸ்ரீ புராணா விஷ்ணு புராணா சூத்ராஸ் அது என்னென்னா வந்து தர்மசூத்ரா சூத்ரா மனுஸ்மிருதி அண்ட் நாரதா ஸ்மிருதி ஓகேவா சோ சோர்ஸ் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர் வந்து ஸ்ருதிஸ் தி கம்ப்ரைஸ் த ஃபோர் வேதாஸ் வேதாஸ் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இப்ப அந்ததுல பிராமணாஸ் அரண்யகாஸ் அந்த உபனிஷத்ஸ் இது எல்லாமே அண்ட் தே ஆர் இதெல்லாம் எப்படினா வந்து இந்த ஸ்ருதிஸ் இந்த இதெல்லாம் வந்து இட் இஸ் தே ஆர் கன்சிடர்ட் சேக்ரட் சேக்ரட்னா வந்து ரொம்ப புனிதமானது எட்டர்னல் அண்ட் அன் அன்குவெஸ்டனபிள் ட்ரூத் அப்படினா என்ன அர்த்தம்னா என்னைக்குமே வந்து நிலையானது அது போக கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு உண்மை தன்மை உள்ளது அதுதான் சொல்றாங்க அப்ப ஸ்ருதி மீன்ஸ் லிசனிங் தட் இஸ் அன்ரிட்டன் ஒன்ஸ் தட் வர் ட்ரான்ஸ்மிட்டட் ஓரலி த்ரூ ஜெனரேஷன்ஸ் சோ இந்த நம்மளுடைய நேஷனல் மோட்டோ இருக்கு பாத்தீங்கல்ல சத்தியமேவ ஜெயதே அது வந்து ட்ரூத் அலோம் ட்ரூத் அலோம் ட்ரைம்ஸ் தட் இஸ் வாய்மையே வெல்லும்னு தமிழ்ல சொல்வோம் அது எதுல இருந்து எடுத்துட்டாங்கன்னா முண்டக உபநிஷத்துல இருந்து எடுத்துட்டாங்க சரியா நெக்ஸ்ட் வந்து ஸ்மிருதிஸ் ஸ்மிருதிஸ்ங்கிறது பாடி ஆஃப் டெக்ஸ் கண்டெய்னிங் டீச்சிங்ஸ் ஆன் ரிலிஜியன் ரிலிஜியனை பத்தி சொல்றது ஃபுல்லாவே அத பத்தி மத போதனைகள்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து இட் கண்டைன்ஸ் டீச்சிங்ஸ் ஆன் ரிலிஜியன்ஸ் அதாவது இதிகாசங்கள் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த முன்னாடி பேஜ்ல பார்த்தோம் பாத்தீங்களா அது எல்லாமே ராமாயணா மகாபாரதா ஸ்ரீபுராணா அப்புறம் தந்திராஸ் ஆகம விதிகள்லாம் சொல்ல ஆகமாஸ் இது எல்லாமே சோ ஸ்மிருதிஸ் ஆர் நாட் எட்டர்னல் ஸ்மிருதிஸ் ஆர் நாட் எட்டர்னல் அதாவது வந்து நிலையானது கிடையாது பிகாஸ் தேர் கான்ஸ்டன்ட்லி ரிவைஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும் சோ ஸ்மிருதி மீன்ஸ் டெஃபினெட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர் எழுத்தால இருக்கும் ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ் எதுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மெட்டீரியல் நிர்மாயின் சச்சர் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பாட்டரி அதுல இருந்து கிடைச்சிருக்கு நமக்கு ஃப்ரம் எங்கெல்லாம் எந்த வந்து ஃப்ரம் த வந்துலாஜிக்கல் சைட்ஸ் இன் பஞ்சாப் உத்தரபிரதேஷ் ராஜஸ்தான் அங்க அது அலாங் த இண்டஸ் அண்ட் கேன்சஸ் அங்கேயும் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வேதிக் கல்ச்சர் அதுல வந்து பாலிட்டி அண்ட் சொசைட்டி அது எல்லாமே நமக்கு வந்து சொல்றோம் பாலிட்டிங்கிறது அரசியல் அப்புறம் சொசைட்டியை பத்தி சமூகம் சம்பந்தமானது அப்ப ரிக்வேதிக் பாலிட்டியில வந்து கிங்ஷிப் பேஸ்டு கிங்ஷிப் பேஸ்டு அதாவது என்ன ரத்த தட் இஸ் பிளட் ரிலேட்டட் அந்த இதுதான் அரசியல்ல குலா குலா வந்து இட் வாஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் பாலிட்டி அந்த அரசியலுக்கு வந்து அந்த குலாதான் வந்து பேசிக் யூனிட் அண்டர் த ஹெட்

வேதிக் ஃபேமிலி அப்படின்னா வந்து பேட்ரியார்ச்சல் ஆஹ் அப்ப வந்து என்னன்னா வந்து ஆஹ் தந்தை வழி உறவு தான் மெயினா அப்ப ஃபேர் காம்ப்ளெக்ஸ்ட் ஆரியன்ஸ் டிஸ்டிங்கிஷ் தெம்செல்ஸ் டார்க் காம்ப்ளெக்ஸ் அண்ட் நான் ஆரியன்ஸ் தே கால்ட் தஸ்யூஸ் அண்ட் தசாஸ் என்ன அர்த்தம்னா நிறமா இருக்கிறவங்க வந்து ஆரியன்ஸ் ஆகும் கருப்பா இருக்கவங்களை வந்து நான் ஆரியன்ஸ் ஆகும் சொன்னாங்க அப்ப அந்த நான் ஆரியன்ஸ் இருக்கிறவங்க பத்தி கருப்பா இருந்தவங்களை அவங்க என்ன பேர் சொல்லியிருக்காங்கன்னா தஸ்யூஸ் அண்ட் தசாஸ் ஓகேவா வித் இன் இந்த ஏர்லி வேதிக் சொசைட்டி அந்த வேதிக் சொசைட்டில அது போக தேர்வர் த்ரீ டிவிஷன்ஸ் த்ரீ டிவிஷன்ஸ் அது பேர் வந்து த்ரீ அதுக்கு பேர் யார் யாருன்னா

வந்து இந்த ஆரியன்ஸ் வந்து அவங்களோட வேலைகள்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து ஃபோர் ஃபோல்டு வர்ண சிஸ்டம் ஆச்சு அப்ப யார் யாருன்னா பிரீஸ்லி பிராமணாஸ் இப்போ சொன்ன பாத்தீங்களா டீச்சிங்ல இருக்கிறவங்க வாரியர்ஸ் வாரியர் ஸ்ரத்ரியாஸ் அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ஓனிங் வைஷ்யாஸ் அதாவது லேண்ட் வச்சிருக்கவங்க வந்து வைஷ்யாஸ் அது போக வேலை செய்வாங்க பாத்தீங்கன்னா லேபரர்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து சுத்ராஸ் தஸ் அ கிரேடட் சோசியல் ஆர்டர் எமர்ஜ்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்னா வர ஆரம்பிச்சு எமர்ஜ்டு வேதிக் ஏஜ் இது எப்படின்னா வந்து இது எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எவிடன்ஸ் பை குட் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் நிறைய டெக்ஸ்ட் மூலியமா தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு பட் டஸ் நாட் ஹாவ் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல ஓகேவா வெரி கல்ச்சர் அதுல வந்து சபா சபான்கிறது வந்து கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் சம்தி அசெம்பிளி ஆஃப் பீப்புள் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்ங்கிறது மூத்தோர் சபைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் சம்திங்கிறது அசெம்பிளி ஆஃப் பீப்புள் இதுதான் வந்து உனக்கு சமிதி இப்ப இந்த இதுல வேதி கல்ச்சர் கிங் ராஜ் இருக்காங்க பாத்தீங்கல்ல அவர் தான் வந்து அதாவது பிரிக் குவாலிட்டி வந்து கிங்ஷிப் பேஸ்ட் எத்தனை சொன்னேன் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு அவங்களுக்கு என்னன்னா வந்து மக்களை பாதுகாக்கிறதா அவங்களுக்கு பவர்ஸ் வந்து லிமிடெட் பை ட்ரைபல் அசம்பிளீஸ் என்னன்னா விதத்தா சபா சமிதி அண்ட் கானா இந்த இந்த நாலு இதுல இருக்கு இதுல வந்து விதாத்தா ஃபர்ஸ்ட் பாக்குறோம் விதாத்தாங்கிறது ரொம்ப ஓல்டஸ்ட் தட் இஸ் ட்ரைபல் அசம்பிளி த அது போக த கிங் அப்பாயிண்டட் அ புரோஹித் புரோஹித்னா வந்து சீஃப் பிரீஸ்ட் புரோஹிதங்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க டு அசிஸ்ட் இம் நல்லது கெட்டது சொல்றதுக்கு எல்லாமே வந்து ஒரு கிங் வந்து புரோஹித்தை வந்து கூடவே வச்சுக்கிட்டாங்க அது போக இன் எக்கனாமிக்

அதாவது இவங்களுக்கு அடுத்து அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளைங்க தான் அந்த மாதிரி அர்த்தத்துல வந்து ஒவ்வொன்னா வர ஆரம்பிச்சது இன் மொனார்ச்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பவர் ஆஃப் த கிங் இன்க்ரீஸ் அதாவது முடி சூடுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்ப அந்த இடத்துல என்னன்னா கிங் அவங்களுக்கு தான் வந்து பவர் அதிகமாச்சு அப்ப அவங்க இன்னும் தன்னோட பொசிஷனை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஹி பெர்ஃபார்ம் வேரியஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் டு மேக் இஸ் பொசிஷன் ஸ்ட்ராங் அதுக்கப்புறம் வந்து மெனி ஜனாஸ் ஜனாஸ்னா டிரைப்ஸ் அம்மால்கிமேட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பேர் வருது ஜனபதாஸ் ஆர் ராஷ்ராஸ் இன் லேட்டர் வேதிக் பீரியடு அப்புறம் வந்து இம்பார்டன்ஸ் ஆஃப் சமிதி அண்ட் சபா டிமினிஷ் இப்ப நம்ம சபா சமிதி பார்த்தோம் பாத்தீங்களா மூத்தோர் சபை அப்புறம் வந்து மக்கள் மன்றம் எல்லாமே இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு அதுல விதாத்தான இருக்கு பாத்தீங்களா ஓல்டஸ்ட் இட் வாஸ் டோட்டலி டிஸ்அப்பியர்டு மொத்தமாவே போயிடுச்சு அப்புறம் வந்து பாலி பாலிங்கிறது வந்து இட் வாஸ் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பீப்பிள் டு த கிங் அவங்க பாலிங்கிறது அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அவங்க விருப்பமா வந்து கிங்குக்கு வந்து அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச காணிக்கையாவோ என்னவோ ஒரு பொருளாவோ எதோ கொடுத்தாங்க பட் ஃபர்ஸ்ட் அப்படி கொடுத்தாங்க

கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு கிங்டமா வர ஆரம்பிச்சுது லார்ஜ் சிட்டிஸ் என்னென்னலாம் வந்தது அயோத்தியா இந்திரபிரஸ்தா அண்ட் மதுரா எல்லாமே வர ஆரம்பிச்சுது நம்ம அந்த லேட்டர் பீரியட்ல பார்த்தோம் பாத்தீங்களா நீ போய் பாரு உனக்கே தெரியும் இந்த இதெல்லாம் அதுல இருக்கு ஓகேவா வேதி கல்ச்சர் இதுல வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் ஆஃப் விமன் என்னன்னா வந்து ரிலேட்டிவ்லி சம் ஃப்ரீடம் அந்த அந்த விமனுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தது நல்லா எப்படின்னா வந்து வந்து ஒய்ஃப் ஒய்ஃப் வாஸ் ரெஸ்பெக்டட் ரெஸ்பெக்டட் அஸ் அஸ் அ அ மிஸ்ட்ரஸ் மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹவுஸ் குட் ஹஸ்பண்ட் இன் தர் அதாவது என்னன்னா எப்படி இந்த இடத்துல ஒரு தலைவி குடும்ப தலைவி அப்படிங்கிறது வருது வாஸ் ரெஸ்பெக்டட் அஸ் ஆஃப் த ஹவுஸ் அது மட்டும் இல்லாம தன்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் எல்லாத்துக்குமே சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே அவங்களும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அது போல சைல்டு மேரேஜ் சத்தி வேர் அன்னோன் அந்த நேரத்துல வந்து சைல்டு மேரேஜ் சத்தி சத்தினா வந்து இப்ப ஹஸ்பண்ட் இறந்தோடனே வந்து அஹ் வந்து தீல போய் போய் இறந்துருவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இப்ப கிடையாது பட் அட் த சேம் டைம் நோ பார் ஆன் த ரீ மேரேஜ் ஆஃப் விதவை திருமணங்கள் இருந்தது அப்ப

லேட்டர் வேதிக் பீரியட்ல பாருங்க ரோல் ஆஃப் விமன் இன் சொசைட்டி அஸ் வெல் அஸ் ஸ்டேட்டஸ் வித் இன் ஃபேமிலி டிக்ளைன் எல்லா இடத்துலயுமே வந்து ஃபேமிலிலேயே அவங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயுமே வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவமே இல்லாம போச்சு அப்ப என்ன ஆகுது தே குட் நாட் பர்ஃபார்ம் ரிச்சுவல்ஸ் இன் த ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்து இதுவே அப்படின்னும் போது ரூல் ஃபார் மேரேஜ் மேரேஜஸ் பிகேம் மச் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிச்சிட் ரொம்ப ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க அந்த அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் அது போக பாலிகாமி பாலிகாமி ரொம்ப காமன் ஆயிடுச்சு பாலிகாமிங்கிறது என்னன்னா ஒருத்தரையும் வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுவும் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு லேட்டர் வேதிக் பீரியட்ல விடோ ரீமேரேஜ் இருக்கு பார்த்தீங்களா அது சுத்தமா கிடையாது அது போக விமனுக்கு வந்து எஜுகேஷனே கிடையாது சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது இன்டர் காஸ்ட் மேரேஜ் மட்டும் அலோ பண்ணுவாங்களா இன்டர் காஸ்ட் மேரேஜ் வாஸ் நாட் அலோடு சுத்தமா வந்து அலோ பண்ணல ஓகேவா வேதி கல்ச்சர் எக்கனாமிக் லைஃப் இவங்க வந்து எக்கனாமிக் லைஃப் அதாவது அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அவங்க ரெண்டுமே பண்ணாங்க அதாவது கேட்டல் பண்ணாங்க அக்ரிகல்ச்சரும் பண்ணாங்க அதுதான் உங்களுக்கு இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கு சோ தே சஸ்டைன் பை த காம்பினேஷன் ஆஃப் அண்ட் அக்ரிகல்ச்சர் பாஸ்டரலிசம்னா என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு ரேரிங் த கேட்டல் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அதுப்ப அக்ரிகல்ச்சர்

அக்க கலர் பாட்டரி வாஸ் அட்ரிபியூட்டட் டு திஸ் பீரியட் அதாவது என்னன்னா பழுப்பு மஞ்சள் நிறத்துல இருக்கும் அந்த கலர் தான் மெயினா அட்ரிபியூட்டட் டு திஸ் பீரியட் ஓகேவா சோ ஹார்सेस கவுஸ் கோட்ஸ்

பார்லி இப்ப நம்ம இப்போ உங்ககிட்ட வந்து உன்னுடைய ஸ்டேபிள் ஃபுட் எதுன்னு கேட்டா நீ ரைஸும் சொல்லுவேன் நம்ம அரிசி தனம் மெயினானது அந்த மாதிரி அப்ப வந்து யாவா பார்லி சோ இங்க என்னன்னா வந்து தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் வீட் ஆர் காட்டன் இன் த ரிக்வேரா போத் வொர்க் பட் ஆனா என்னன்னா தேவர் போத் கல்டிவேட்டட் இருந்தால் சிவிலைசேஷன்ல இண்டஸ்ட்விலைசேஷன்ல சிவிலைசேஷன் முடியும்போது தான் வேதிக் பீரியட் வந்து சொன்னோம் பார்த்தீங்கல்ல அந்த இண்டஸ்ட் பீரியட்ல வந்து வீட்டு காட்டன்லாம் வந்து அவங்க வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க பட் ஆனா வந்து இந்த பீரியட்ல வந்து கிடையாது வேதிக் பீரியட்ல அப்ப

உருக்குறது இப்ப ஒரு பொருளை வந்து இன்னொரு சில திங்ஸ் எல்லாம் வந்து செய்யணும்னா வந்து ஒரு இன்னொரு பொருளோட உருக்கி தான் வந்து செய்வாங்க அந்த வர ஆரம்பிச்சாங்க அது போக பாட்டரியில வந்து கல்ச்சர் அதுல வந்து நல்ல கலர் வந்து என்னன்னா கிரே வேர் கிரேல வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுல இன்னொன்னு என்னன்னா பிளவ் அண்ட் ஆக்ஸ் புட் மோர் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் த கல்டிவேஷன் அதாவது என்னென்னா வந்து அவங்க அயன் பிளவ் அதாவது நல்லா உழறதுக்கு வந்து இந்த மாதிரி அயன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால உழறதுக்கு உழுவதற்கு யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சதுனால அவங்க வந்து நிறைய ஏரியாஸை வந்து நிறைய இடங்களை வந்து கல்டிவேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க விவசாயத்துக்கு அது அப்ப வந்து கிராப்ஸ் ஆஃப் வீட் ரைஸ் பார்லி இதெல்லாம் கண்டிவ் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ த த்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அது என்னாச்சுன்னா அக்ரிகல்ச்சர் அதிகமாக ஆக தேட் அன் பொசிஷன் ஆஃப் லேண்ட் ஓகேமா அப்ப அவங்களுக்குன்னு தனியா வந்து சொந்தமா வந்து லேண்ட் வச்சுக்க வச்சுக்க ஆரம்பிச்சாங்க சோ இப்ப இதுக்கு அப்புறம் என்னன்னா வந்து நியூ கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் டெவலப்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து புதுசு புதுசா கிராஃப்ட்ஸ் ஆர்ட்ஸ் டெவலப் ஆச்சு இதுல மிச்சம் ஆகுது பாத்தீங்களா அவங்க வந்து அவங்களுக்கு வச்சு போக மிச்சம் இருக்கு பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் சர்ப்ளஸ் கூட அதிகமா இருக்கிறது அந்த சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமோடிட்டிஸ் பொருட்கள் கமோடிட்டிஸ் பொருட்கள் திங்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தே செல் அதெல்லாம் வந்து அவங்க வந்து சேல் பண்ணாங்க விக்க ஆரம்பிச்சிட்டாங்க தே செல் தோஸ் கமோடிட்டிஸ் விச் ஆர் இன் சர்ப்ளஸ் இப்ப ட்ரேட் என்ன ஆச்சு வர்த்தகம் பிசினஸ் என்ன ஆச்சு இட் பிகேம் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ்னா ரொம்ப எலாபரேட் ஆயிடுச்சு நல்லா நல்லா விரியமாயிடுச்சு அப்ப பொருள் நம்ம இப்போ ஒரு கடையில போய் பொருள் வாங்குறோம் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து காசு கொடுப்போம் பட் அப்ப என்னன்னா பாட்டர் சிஸ்டம் பாட்டர் சிஸ்டம் என்னன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நீ எங்கிட்ட கொடுத்தா நான் இன்னொரு பொருளை கொடுப்பேன் அதுதான் பாட்டர் சிஸ்டம் இப்ப இவங்க இந்த மாதிரி பண்ணுமா அவங்களுக்கு என்ன வந்ததுன்னா மெயினா என்ன யூஸ் பண்ணாங்கன்னா நிஷ்கா சத்மனா இந்த ரெண்டுமே கோல்டு காயின்ஸு கிருஷ்ணலா இது வந்து சில்வர் காயின்ஸ் இது எல்லாமே வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க வேதிக் கல்ச்சர் நெக்ஸ்ட் வந்து ரிலீஜனை பத்தி ரிக் வேதிக் ஆரியன்ஸ் வந்து வர்ஷிப் பண்ணது வந்து மோஸ்ட்லி வந்து ஏர்த்லி அண்ட் செலஸ்டியல் காட்ஸ் அதாவது செலஸ்டியல் காட்ஸ் அந்த வானத்துல இருக்கிற இந்த வானியல் இதுதான் காட்ஸ் தான் வந்து நம்ம வந்து செலஸ்டியல் சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு சன்னு மூணு அந்த பிளானட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே தான் சேர்ந்தது அதுல ஏர்த் பிருத்வி அக்னி வாயு வருணா

விடியல் இருக்கு பாத்தீங்களா அதுக்குண்டான கடவுள் வந்து உஷா இந்த இந்த கடவுளை வந்து இந்த ரெண்டு கடவுளையும் கும்பிட ஆரம்பிச்சாங்க அப்ப இந்த லேட்டர் என்னாச்சுன்னா இட் வாஸ் யாஜ்னா சென்டா யாஜ்னான வர்ஷிப் தான் அதாவது வணங்குதல் அதுதான் மெயினா அப்ப அந்த மோட் ஆஃப் பிரேயர் என்னவா இருந்ததுனா ரெசிடேஷன் ஆஃப் வேதிஹின்ஸ் வேதிகைம்ஸ்னா வந்து இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதன் மூலியமா அவங்க வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க அப்ப பீப்புள் ப்ரேடு ஃபார் தி எதுக்காக நம்ம இப்போ ஜென்ரலா கும்பிடுறது எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தானே அப்ப அவங்க எப்படி கும்பிட்டா எதுக்காக கும்பிட்டாங்கன்னா ப்ரேட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பிரஜா சில்ட்ரன் அவங்க பிள்ளைங்களுக்காக பசு கேட்டில் அந்த தனா வெல்த்துக்காக Kau was considered a sacred animal. அனிமல் க அனிமல் ஆச்சு தெர் ஆர் நோ டெம்பிள் கோவில் கிடையாது existence. அதாவது சிலை நம்ம வந்து இந்த சிலையை வச்சு வர்ஷிப் பண்றது எதுவுமே வரல

பிரஜாபதி பிரஜாபதி விஷ்ணு அண்ட் ருத்ரா பிகம் ப்ராமினென்ட் பிரஜாபதி பிரஜாபத்தினா என்ன அது வந்து கிரியேட்டர் 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 அப்புறம் விஷ்ணு நம்ம கிரியேட்டர்னு யாரை சொல்லணும்னா பிரம்மா சொல்லுவோம் பிரம்மா விஷ்ணு அவர் தான் ப்ரொடெக்டர் ருத்ராங்கிறது நம்ம வந்து சிவனை சொல்றது இந்த டெஸ்ட்ராயர் இந்த இந்த மூணு கடவுளை மெயின வந்து கும்ப ஆரம்பிச்சாங்க நெக்ஸ்ட் வந்து சேக்ரிஃபைசஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் விக்கென் மோர் எலாபரேட் ஓகேவா நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் எஜுகேஷன் எஜுகேஷன் வந்து குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் வந்தது மெயினா அந்த குருகுலம் அந்த பிக்சர் கூட பாருங்க ஒரு குரு இருக்காரு அந்த இடத்துல வந்து பிள்ளைங்க வந்து கத்துக்கிறாங்க ஓகேவா அங்க எல்லாமே பாருங்க பாய்ஸா தான் தெரியும் கேர்ள்ஸ் கிடையாது அதுவும் நல்லா பாத்துக்கோங்க சோ குருகுலா சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் லேர்னிங் மெத்தடு இது எப்படின்னா வந்து குரு இருக்கிற இடத்துக்கே தான் வந்து சிஷ்யாவும் போவாங்க அங்கேயே தான் வந்து தங்கி தே ஸ்டே தேர் தே லர்ட் அண்ட் கெயின்ட் நாலேஜ் ஓகேவா அப்ப ஸ்டூடெண்ட் எப்படி எஜுகேஷன் கத்துக்கிறாங்கன்னா அவங்க டூ த்ரூ ரோட் லேர்னிங் அதாவது என்னன்னா எல்லாமே அவங்க சொல்ற அந்த அவங்களுடைய குரு சொல்றது எல்லாமே அவங்க வந்து மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகேவா so the subjects of the study include என்னெல்லாம் படிச்சாங்க padichaanga appadina four vedas itihasas puranas grammar logic ethics

டூ பெர்த் டூ பெர்த் ரெண்டு தடவை பிறந்தவங்க தான் வந்து சிஷ்யாஸாக வர முடியும்னு சொல்றாங்க நம்ம நினைக்கலாம் எப்படி ரெண்டு தடவை பிறக்க முடியும் அப்படின்னு எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் பிறக்கறது ரெண்டாவது எப்படின்னா வந்து அந்த பூணல்னு ஒரு இது இருக்கு அவங்க போடுவாங்க பாத்தீங்கன்னா பூணல் கல்யாணம்னு ஒன்று பண்ணுவாங்க அது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டாவது பிறந்த மாதிரி அந்த இது பண்ணதுக்கு அப்புறம் தான் தே குட் பி சிஷ்யாஸ் அது ஒரு மெயின் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இப்போ பாருங்க நோ விமன் குட் ஹாஃப் ஃபார்மல் எஜுகேஷன் நெக்ஸ்ட் வந்து ஏஜ் பேஸ்ட் ஆஷ்ரமாஸ் டுவர்ட்ஸ் ஆஃப் த லேட்டர் வேதிக் பீரியட் த கான்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்டேஜஸ் இன் லைஃப் வந்தது பிரம்மச்சரிய லைஃப் ஸ்டூடென்ட் லைஃபு கிரகஸ்தா மேரிட் லைஃபு வன பிரஸ்தா அதாவது என்ன கா ஃபாரஸ்ட் போயிட்டு காட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து தியானம்லாம் பண்ணுவாங்களாம் அதுதான் வன வனப்பிரச வனம்னா காடு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் சந்நியாசா ஸ்வர்கத்துக்கு போகறதுக்காக அவங்க வந்து தெல் லீடிங் எ லைஃப் ஆஃப் அ ஆஸ்தெட்டிங் சுவாஸ்ட் அட்டென்ஸ் வர்க்கா அதான் சந்நியாசா லைஃப் ஓகேவா கான்டெம்ப் நெக்ஸ்ட் வந்து கான்டெம்பரரி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இது கான்டெம்பரரி காண்டெம்ப்ரரின்னும் போது உனக்கு என்னென்ன வந்து ஒரே நேரத்தில் நடக்கிறது தான் அக்கறைங்கிறது சேம் டைம் in South India and Tamil Nadu. The early Vedic culture in North India coincided with Chalcolithic cultures. Chalcolithic culture another the copper and stone used for a stage uh, other, that prevailed in other parts of subcontinent.

ஆர் இன் தமிழ்நாடு நீங்க பாருங்க மெகாலித் மீனிங் பாருங்க மெகாலித் இட் இஸ் த கிரீக் வேர்டு மெகானா என்ன மீனிங் கிரேட்டு லித்தாஸ்ங்கிறது வந்து ஸ்டோன் ஓகேவா ஸோ யூசிங் பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் பிக் ஸ்டோன் பெரிய ஸ்டோனை யூஸ் பண்ணி ஸ்லாப் வந்து இட் வாஸ் பில்ட் பிளேசஸ் ஆஃப் அப்ளே அதாவது இந்த இட் இஸ் நோன் அஸ் மெகாலெத் இப்ப இறந்து போனவங்க அந்த இடத்துல வந்து ஸ்லாப் வச்சு மூடுவாங்க பாத்தீங்களா அது வந்து எதுனா வந்து தே யூஸ் திஸ் பிக் ஸ்டோன் இட் இஸ் நோன் அஸ் மெகாலெத் இப்ப இது நம்ம வந்து சம் ஆஃப் த மெகாலெத் ஆர் அயன்ஏஜ் ஆர்கியலாஜிக்கல் சயின்ஸ் தமிழ்நாடு நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து அடிச்சாநல்லூர் அடிச்சாநல்லூர் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்கு பாருங்க ஏர்ன்ஸ் பாட்ரி ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் டேகர்ஸ் டேகர்ஸ்ங்கிறது ஒரு குத்துவாள்னு சொல்லுவாங்க ஸ்வாட்ஸ் ஸ்பியர்ஸ் ஈட்டி அப்புறம் வந்து ஆரோஸ் அது போக சம் ஸ்டோன் பீட்ஸ் அது போக ஃபியூ கோல்டு ஆர்மஸ் இதெல்லாமே கிடைச்சிருக்கு பிரான்ஸ்ல என்னென்ன கிடைச்சிருந்தா பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த வந்து என்னென்னலாம் இருக்கு டொமஸ்டிக் அனிமல்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க இல்ல அவங்க வந்து அழகா வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து கிரேவ் பண்ணியிருக்காங்க என்னென்ன வைல்டு அனிமல்ஸையும் லைக் டைகர் ஆன்டிலோப் அண்ட் எலிஃபென்ட் டைகர் என்னன்னு தெரியும் ஆன்டிலோப் இட் இஸ் கைண்ட் ஆஃப் டீர் தட் இஸ் மான் சொல்லுவாங்க எலிஃபன்ட் இது எல்லாமே ஓகேவா பீப்புள் இந்த இதெல்லாம் பண்றவங்க வந்து தேர் ஸ்கில்ஃபுல் இன் மேக்கிங் பாட்டரி இன் ஒர்க்கிங் ஸ்டோன் அண்ட் வுட் அந்த பக்கத்துல இருக்க அந்த இதுல பாருங்க அந்த இதுல வந்து எப்படி அழகா வந்து பண்ணிருக்காங்க பாருங்க அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஸ்கில் வேணும் நல்ல ஒரு திறமை வேணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஆஹ் கீழடி கீழடி எங்க இருக்குன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அங்க பாருங்க அந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ ஷார்ட் ஃபார்ம் அது அங்கே என்ன ஏஷியன் டவுன் டேட்ட டேட்டிங் டு சங்கம் ஏஜ் கீழடி வில்லேஜ் திருப்பத்தூர் தாலுக் ஒரு டவுனே கண்டுபிடிச்சிருக்காங்க திருப்பத்தூர் தாலுக்ல கீழடி வில்லேஜ்ல அது போக இட் ப்ரொடியூஸ்ட் பில்டிங் அண்ட் வெல் லைட் அவுட் டிரைனேஜ் சிஸ்டம் அப்பவே வந்து கல்லால பில்டிங் பண்ணிருக்காங்க பில்டிங் பண்ணியிருக்காங்க அது போக ட்ரைனேஜ் சிஸ்டம் கால்வாய்களும் நல்லா வந்து ப்ரீ பிளான்டா பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் பாட்டரி தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து அது ஒரு மொழி ஓகேவா தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அது ஒரு லாங்குவேஜ் அதுல வந்து பாட்டரியில எழுதியிருக்கு பீட்ஸ் ஆஃப் கிளாஸ் கார்னேலியன் அண்ட் காட்ஸ்னா வந்து கார்னேலியன்ங்கிறது ஒரு ஒரு முத்து சாரி பவளம் அப்புறம் இந்த மாதிரி வந்து தட் இஸ் ஜென்ஸ் ஒரு விலையுர்ந்த கற்களால ஆனது எல்லாமே அங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கார்னேலியன் குவாட்ஸ் எல்லாமே பேர் கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு எல்லாமே அன்னு அன்னு கிடைச்சிருக்கு எல்லாமே பூமியை தோண்டும் போது ஓகேவா செவன்டீன்ல வந்து ரெண்டு சாம்பிள் கிடைச்சிருக்கு ஃபார் ரேடியோ கார்பன் டேட்டிங் அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங் வந்து இப்ப அந்த ஆர்கோலாஜிக்கல் சைட்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்கல்ல அது வந்து இந்த செஞ்சுரி சேர்ந்தது செகண்ட் செஞ்சுரி தேர்ட் செஞ்சுரி இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் அந்த மெத்தடை வச்சுதான் ஓகேவா

பையம் பள்ளி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ல அங்க என்னன்னா அயன் ஆர்டிஃபெக்ட் கிடைச்சிருக்கு அலாங் வித் மெகாலத்திக் பிளாக் அண்ட் ரெட் வேர் போட்ரி பிளாக் அண்ட் ரெட் வேர் போட்ரி அதாவது அந்த அந்த இப்ப பார்த்தோம் மெகாலத்திக்னால மெயினா வந்து பிளாக் அண்ட் ரெட் தான் வந்து கலர் மெயினா யூஸ் பண்ணாங்க அப்ப எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்ட்டிங் அந்த அயன் வந்து உருக்குதல் சொன்ன பாத்தீங்களா அதுவும் வந்து மெயினா இருந்தது கம் டு அட் பையம் பள்ளி அந்த ஊர்ல வந்து இருந்திருக்கு ஓகேவா

ஈரோடுல இருக்கு அப்ப வந்து கொடுமணம் கொடுமணம் தான் அந்த பேருங்கிறது எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா பதிற்று பத்து பதிற்றுப்பத்துங்கிறது இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து பாட்டு எட்டு தொகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல எட்டு தொகையில வர்ற ஒண்ணுதான் வந்து பதிற்றுப்பத்து சரியா அதுல என்ன சொல்லி கொடுமணம்னு சொல்லியிருக்கு இங்க இந்த இடத்துல கொடுமணல்ல வந்து மோர் தன் த்ரீ ஹண்ட்ரட் பாட்டரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கியாலஜிக்கு அது போக என்ன கண்டுபிடிச்சா ஸ்பிண்டல்ஸ் வேர்ல்ஸ் டூல்ஸ் வெப்பன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பிக்சர்ஸே உங்களுக்கு பக்கத்து இருக்கு பாருங்க ஓகேவா இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மென்ஹீர் மென்ஹீர் ஃபவுண்ட் அட் பரியல் சைட் இஸ் அசைன் டு த மெகாலித்திக் பீரியட் மென்ஹீரும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப மென்ஹீர்னா வந்து உனக்கு வந்து மீனிங் பார்க்கலாம்னு ஓ ஓகேவா மென் ஹீர்னா வந்து மென்னுனா ஸ்டோனு ஹீர்னா வந்து லாங் நல்லா பெரிய கல்லு ஓகேவா மெகாலதிக் மானிமெண்ட் இன் தமிழ்நாடு அடுத்து வந்து பீப்புள் ஹூ லிவ் டியூரிங் த லாஸ்ட் ஏஜஸ் ஆஃப் த நியூ ஸ்டோன் ஏஜ் பிகேன் டு ஃபாலோ மெகாலத்திக் சிஸ்டம் சிஸ்டம் ஆஃப் பரியல் அதாவது மெகாலத்திக் சிஸ்டம் ஆஃப் பரியல் தான் வந்து லாஸ்ட் ஏஜ்ல வாழ்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏஜ் ஆஃப் நியூ ஸ்டோன் ஏஜ்ல அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சிஸ்டம் படி எப்படின்னா வந்து ஒரு அந்த பக்கத்துல ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்கல்ல இந்த பாட்டுல என்ன பண்ணாங்க இறந்து போனவங்களை வந்து இறந்து போனவங்களை உடம்ப வச்சுட்டு அதை வந்து பூமி கடையில புதைச்சிருவாங்க அதுதான் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப இந்த மெகாலத்தி மானியமெண்ட்

ஓகேவா இது இதுதான் வந்து நம்ம இப்ப பார்த்து பாத்தீங்கல்ல டால்மென்ட்ஸ் இது என்னன்னா வந்து மெகாலிதிக் டூம் டூம்னா வந்து கல்லறை இது எப்படினா வந்து இஸ் மேட் ஆஃப் டூ ஆர் மோர் அப்ரைட் ஸ்டோன்ஸ் தி சிங்கிள் ஸ்டோன் லையிங் அக்ராஸ் தி பரியர் சைடு பாருங்க சிங்கிள் ஸ்டோன் தான் ஒரே ஒரு ஸ்டோன் கல்ல வச்சு தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி மூடின மாதிரி ஒரு மாதிரி வச்சிருக்காங்க சரியா அப்ப மெகாலிதிக் டால்மென்ஸ் எங்க இருக்கு தமிழ்நாட்டுலனா வீரராகவபுரம் வில்லேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கும்மால மருதுப்பட்டி கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல அது போக நரசிங்கம் பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இடத்துல எல்லாம் வந்து டால்மன்ஸ் இருந்திருக்கு அடுத்து வந்து மென் அது வந்து பிரிட்டன் லாங்குவேஜ் இது பாருங்க அந்த கல்லு பாருங்க அதுவும் ஒரே ஒரு கல்லுதான் பாத்துக்கோங்க சரியா இப்ப நம்ம மென்னா சொன்ன பாத்தீங்களா மென்னுனா ஸ்டோனு ஹீர்னா லாங் அப்போ தே ஆர் மோனோ லித்திக் பில்லர்ஸ் மோனோ மோனோனா சிங்கிள் லித்திக் ஒரே ஒரு கல்லு அதை வச்சு பில்லர் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க பிளான்டட் வெர்டிக்கலி இப்படி இப்போ குத் இந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க இதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் சொல்றது இன் டு த கிரவுண்ட்ஸ் இந்த மெமரி ஆஃப் த டெட் ஒருத்தவங்க இறந்தவங்க நினைவா வந்து அந்த இடத்துல வந்து பில்லர் மாதிரி வச்சிடுறாங்க ஒரே ஒரு கல்லை வச்சு ஓகேவா அப்ப இந்த மென்கேர் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா இட் வாஸ் ஆட் சிங்காரி பாளையம் அது எங்கே இருக்குது சிங்கார பால சிங்காரி பாளையம் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அட் வேம்பூர் இன் தேனி ிக் இங்க இட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் உப்பார் மென்கேர் வந்து அது போக எங்கன்னா நரசிங்கம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட் குமாரிக்கா பா குமாரிக்கால் பாளையம் அண்ட் கொடுமணல் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இங்கெல்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ் ரேஸ்ட் இன் ஹீரோ ஸ்டோன்ஸ்னா வந்து ஹீரோ ஸ்டோன் இட் ரேஸ்ட் இன் ரிமம்பரன்ஸ் ஆஃப் ஹானரபிள் டெத் ஆஃப் அ ஹீரோ இன் அ பேட்டில் ஒரு போர் புரிஞ்சு போர்ல வந்து இறக்குறாங்க பார்த்தீங்களா அது வீர மரண மரணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க ஹீரோ அவங்க நினைவாகவும் வந்து அந்த ஒரு ஸ்டோனை வந்து வைப்பாங்க அதுபோக இப்போ வந்து மக்களை வந்து ஒரு அனிமல்ஸ்ட் வந்து காப்பாற்றி இல்லை எனிமிஸ்ட் வந்து காப்பாற்றுறாங்க பார்த்தீங்களா காப்பாற்றும் போது இறந்து போறாங்க பார்த்தீங்களா அவங்க நினைவாகவும் அந்த கல் வைப்பாங்க அதுக்கும் வந்து ஹீரோ ஸ்டோனு பேரு இப்போ இந்த மாதிரி ஹீரோ ஸ்டோன் எங்கெல்லாம் அப்படின்னா மானூர் வில்லேஜ் நியர் பழனி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளன் கோட்டை புலிமன் கோம்பாய் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பாருங்க அந்த பாருங்க புளிமண் கொடுத்திருப்பாரு அது எந்த செஞ்சுரி பாருங்க தேர்ட் செஞ்சு பிசி பிசிஇகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்